Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒன் பாட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு panல 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கறேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பெருசா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் இங்க வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் வச்சிருக்கேன். நீங்க பீன்ஸ், பட்டாணி, சேனக்கிழங்கு எது வேணா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் இது எண்ணெயிலே வதங்க விட்டுருங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து காய்கறிகளோட நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்சு வெந்துடுச்சு. நான் இங்க 1/2 கப் கெட்டியான புளித்தண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த காய்கறிகளோட சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா வத்தி வரணும். நான் இங்கே குக்கரில் 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பும் நல்லா கழுவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழையவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி சாதத்தை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 7 நிமிஷம் அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் பண்ண சாம்பார் பொடி இருக்குல்ல, சாம்பார் சாதத்துக்குள்ள பொடி, அதை இங்கே நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ 5 to 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா கொதிச்சு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்துருக்கனால தான் கடைசி சேர்க்குறோம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். For more videos, subscribe to Homely Cooking and Entertainment. Thank you.